ஹாய், ஹலோ, வெல்கம். இது உங்கள் அக்கா ஃபிஷ் எக்ஸ்பர்ட். நான் உங்கள் அகில் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, போன வீடியோ வந்து மேலில் ஆஃப் மூன் ஃபுல் மூன் கண்டுபிடிக்கிறது பற்றி பேசியிருந்தோம். இந்த வீடியோவில் வந்து ஃபீமேலுக்கு ஆஃப் மூன் ஃபுல் மூன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பிள்ளை கிட்டே கிளிக் பண்ணிடுங்க. வெல்கம் டு வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி வந்து நம்ம ஆஃப் மூன் ஃபுல் மூன் ஃபீமேலில் எப்படி கண்டுபிடிக்கிறது பற்றி தான் பேச போகிறோம். அது எப்படின்ட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ண நம்பிக்கிட்டு அப்படியே பார்க்கல அப்படியே நம்பிக்கிறீங்க, அதை ஆளில் போட்டுருங்க, ஓகேவா? ஏன்னா நம்ம சேனல் வந்து இப்போ க்ரோவிங் சேனலாக இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா போகுதுன்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நல்லா நடக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம சொல்ல போகிறது வந்து எல்லாத்தையும் பிக்சர்லையும் கிளியராக புரிய வைக்கிறேன். பிக்சரில் சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு கிளியராக புரியும். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எப்பவும் போல் ஆஃப் மூன் ஃபுல் மூன் பார்க்கறதுக்கு முன்னாடி டெல்டா அண்ட் சூப்பர் டெல்டா பற்றி சொல்லிடுறேன். டெல்டா வந்து எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, வந்து இப்போ வந்து வால் வந்து ரெண்டு பிரிவாக பிரியுது. ஃபஸ்ட்டு பிரிவு வந்து அந்த ஒரு வேர் மாதிரி வரும் பார்த்தீங்களா வாலில், ரெண்டாவதாக பிரிவு வந்து செகண்டரி பிரிவுன்னு சொல்கிறேன். அந்த செகண்டரியில் வந்து ரெண்டாக பிரிஞ்சதுன்னா அது வந்து டெல்டா டெயில்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அது கன்ஃபார்ம் டெல்டா தான், டெல்டா டெயில் தான், அது வந்து பிரச்சனையே இருக்காது. மற்றது இருந்தால் கொஞ்சம் குழப்பம் இருக்கும், அதை நான் உங்களுக்கு கிளியராக புரிய வைப்பேன், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சரி, அதுக்கப்புறம் வந்து நம்ம சூப்பர் டெல்டா சொல்லணும்ல. சூப்பர் டெல்டா வந்து என்னதுன்னா அதே மாதிரி தான், ஆனால் என்ன வந்து சூப்பர் டெல்டாவுக்கும் ஆஃப் மூணுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் இதுவாக இருக்கும். எப்படி சொல்கிறதுன்னா ஒரே மாதிரி இருக்கும். இந்த ஒரு பேர்லேருந்து பிரிஞ்சு மூணு பேராக இருந்ததுன்னா அது சூப்பர் டெல்டா தான். சில டைம் நாலு பேர் வந்து வரும், அந்த செகண்டரி இதுவில் வந்து நாலாக பிரியும். அப்போ வந்து அது ஆஃப் மூணுன்னு சொல்லுவோம். ஆனால் வந்து எப்படி அது சூப்பர் டெல்டான்னு கண்டுபிடிக்கிறோம், அந்த டிகிரி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் சூப்பர் டெல்டாக்கு வந்து 150லேருந்து 175 வரைக்கும் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அதே அதை வச்சு இதை வச்சு பார்க்கலாம், ஓகேவா? அதை வச்சு ஈஸியாக தெரிஞ்சுப்பீங்க. அப்புறம் நம்ம சொல்ல வந்து ஆஃப் மூன் பற்றி சொல்லலாம்ல. ஆஃப் மூன் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதான் 180 டிகிரி இருக்கும், அந்த வால் கரெக்டாக இருக்கும், வால் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்காமலும் இருக்கும் சில டைமு. நீங்கள் அந்த நாலு கோடு பிரியிறத பார்த்து ஆஃப் மூன் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நீங்கள். ஏன்னா மூணு கோடாக இருந்ததுன்னா அது சூப்பர் டெல்டான்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நாலு கோடு பிரிஞ்சதுன்னா அது வந்து நீங்கள் ஆஃப் மூன்ட்டே கன்ஃபார்ம் பண்ணி வளர்க்கலாம், ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஃபுல் மூன் எப்படி கண்டுபிடிச்சு சொல்கிற பாருங்கள். ஃபுல் மூன் வந்து ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அந்த செகண்டரி கோடு வரதுல வந்து வாலில் வந்து செகண்டரி பிரிவு வந்து அதில் அஞ்சு அஞ்சுக்கு மேலே கோடுங்க வந்ததுன்னா அது வந்து ஃபுல் மூன்னு சொல்லலாம், ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து பிக்சர்ஸாக தான் உங்களுக்கு புரிய வச்சுருப்பேன். அது ஈஸியாக கோடெல்லாம் போட்டு காமிச்சு புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இதை பார்த்துட்டு நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஃபுல் மூனுக்கு ஃபுல் மூனே ப்ரீடு விட முடியும், அந்த மாதிரி பண்ணலாம், ஓகே? நீங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் அமைக்கி விட்ருங்க. இதே மாதிரி வந்து நீங்கள் வேறு வீடியோஸ்லாம் தேவைன்னா கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு திருப்பி வீடியோ அப்லோட் பண்ணுவேன், ஓகேவா? அது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.